ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான முறையில் நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து நார்மலான புளி வச்சு செய்யாமல் குடம்புளி வச்சு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் ரெண்டு குழிக்கண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். ஸோ இது வந்து நல்லா பொரியட்டும். ஒரு பங்கு வந்துட்டு பூண்டு இருக்கணும், அரை பங்கு வந்துட்டு வெங்காயம் இருக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு நாலு இருந்தால் போதும். இதை ரெண்டுத்தையும் நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு வெங்காயமும் பூண்டும் நசுக்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வந்துட்டு கலர் மாறி வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சே கம்மியாக தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காரம் அதிகமாக வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கேஷ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி. இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணதுங்க. நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால நல்லா வந்துட்டு சிவப்பு கலரில் இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ வந்துட்டு 200 ml வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். நம்ம வந்து இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பு அதுக்கப்புறம் காரம்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம குடம்புளி வந்து சேர்த்துக்கலாம். குடம்புளி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வந்து சுடுத்தண்ணியில் வந்து ஊற போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இதை பயன்படுத்தணும். ஏன்னா கொஞ்சம் டைமாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி வந்துட்டு ரொம்ப புளிப்பு சுவை வந்துட்டு அதிகமாகிடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இப்படியே வந்து யூஸ் பண்ண வேணாம். இதை வந்து நான் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 3 tablespoons அளவுக்கு குடம்புளி பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes கொதிக்க விடுவோம். ஸோ குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மாங்காய் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒட்டு மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நாலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் வந்துட்டு இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, இது இருக்கட்டும். அப்போ தான் மாங்காய் வந்து கரையாமல் இருக்கும். போட்டு ஒரு 2 minutes வந்து மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து ஒரு 10 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மாங்காய்லாம் வந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மீன் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி நெத்திலி மீன் வந்து எடுத்துருக்கேன். நெத்திலி மீன் வந்து இப்படி தான். இந்த மீனை வந்துட்டு சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால் நம்ம போட்டுட்டு உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் சேர்த்துக்கலாம். மீன் போட்ட உடனே நம்மளுக்கு வந்துட்டு குழம்பு தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதாவது லிக்விடாக கொஞ்சம் ஆகும். அதனால தான் நம்ம தண்ணி வந்து கம்மியாக வச்சு குழம்பு வைக்கிறது. நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். போதும், நம்ம வந்து கிண்டி விட தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது சின்ன மீனுன்றதுனால சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வந்துட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. மீன்லாம் நல்லா வந்துட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு மீன்லாம் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ பார்த்து எடுக்கணும். ஸோ ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி.
டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து குடம்புளி வந்து யூஸ் பண்ணுறோன்ற ஒரு வித்தியாசமே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.